காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் மாங்குடி அவர்களையும் வருக வருக என விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். மாடுபிடி வீரர்கள் முன்னாடி வாங்க, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். மாடுபிடி வீரர்கள் முன்னாடி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்வாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை சிவாலயர் ஊர்வலத்தில் சீரிப்பாயும் காளைகளின் விளையாட்டை கொடியசைத்து துவக்கி வைக்க வருகை புரிந்துள்ள அரளிக்கோட்டையின் தங்கமகன் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஆற்றல் மிகுந்த ஆட்சித்தலைவர்களையும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் தற்பொழுது விழா பெருவிழாற்றுவார்கள். அதன் பின்னர் விளையாட்டுகள் தலைமையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டு நிகழ்ச்சி துவங்க உள்ளனர். ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விளக்கு ரசிகர்களே, விளையாட்டு வீரர்களே, காளைகளின் உரிமையாளர்களே, குறிப்பாக 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பரம்பரையாக நடத்தப்பட்டு வருகின்ற இந்த மஞ்சுவிளக்கு குடும்பத்தின் தலைவர் கே கே ஆர் எஸ் பழனிசாமி அம்பலம் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்ப விழா கமிட்டியாக மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று இந்த மஞ்சு விரட்டு கலந்த ஜல்லிக்கட்டி போட்டியை கடந்த 15-20 தினங்களாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து விழா கமிட்டியாருக்கு ஒத்துழைப்பு தந்து அதே நேரத்தில் அரசு வகுத்து தந்திருக்கின்ற விதிமுறைகளை கடைபிடிப்பதற்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறையை சார்ந்தவர்களே, சிறப்பாக இந்த மைதானம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 1000-க்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டு தானே களத்தில் நின்று இந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் ஆண்டுதோறும் வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களே, பொதுச் செயலாளராக இருக்கின்ற அருமை நண்பர் நாற்கரு நாகராஜன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளின் பொறுப்புகளை வைக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, கால்நடை மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று பல்வேறு துறைகளின் சார்பில் இந்த விழா சிறப்புடன் நடைபெறுவதற்கு தேவையான அத்துணை உதவிகளையும் களத்தில் நின்று செய்து கொண்டிருக்கின்ற முன்கள பணியாளர்களே,
இந்த திராவையில் மஞ்சு விரட்டி என்பது 400 ஆண்டுகளுக்கு முன்னர் பழமை வாய்ந்தது. தொன்று தொட்டு பாரம்பரிய முறையிலே சிறந்த வழியில் அவிழ்த்து விடப்படுகின்ற மஞ்சு விரட்டாக இது இருந்து வந்தது. சமீபத்தில் ஏற்பட்ட சில சட்ட நெருக்கடிகளின் காரணமாக சில கட்டுப்பாடுகளோடு இது இப்பொழுது வாடிவாசலாக ஜல்லிக்கட்டாக மாறியிருக்கிறது. நம்முடைய பகுதி மக்களுடைய கோரிக்கை, இந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் ரசிகர்களாக இருந்தாலும் அதிலே விளையாடுகின்ற மாடுகளாக இருந்தாலும் அந்த வீரர்களாக இருந்தாலும் இந்த முறையில் ஜல்லிக்கட்டு அதாவது வாடிவாசல் முறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லை, அதை ரசிப்பதற்கும் அதற்கான ரசிகர்கள் இல்லை என்ற கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று இருக்கின்ற பல்வேறு சட்ட நெருக்கடிகளுக்கிடையில் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான இந்த மஞ்சு விரட்டை நடத்த வேண்டும் என்று கடந்த காலத்தில் மறைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்து பல்வேறு சட்டங்கள் தளர்த்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டு இப்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இப்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கவனத்திற்கும் நமது பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் எடுத்துச் செல்லப்பட்டு வெகு விரைவில் சட்ட பரிபூர்ணமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் என்பதை உங்களுடைய பிரதிநிதிகளாகிய நாங்கள் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதற்கான வழிமுறைகளை காண்போம் என்பதை சொல்லி இன்று இருக்கக்கூடிய நிலைகள் நாட்டு நிலைமைகள் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று வெகுவாக பாதித்து வருகின்ற இந்த நிலையிலே கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வீர விளையாட்டு இவற்றுக்கு புத்தகம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலேதான் இந்த மஞ்சு விரட்டு அதாவது ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் நம்முடைய கலாச்சாரத்தின் மீது பல மறைந்து கிடக்கின்ற கலாச்சார பண்பாடுகளை மீட்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு நீங்கள் எல்லாம் நன்றி செலுத்துகின்ற வகையில் தொடர்ந்து அவருடைய கரத்தை பலப்படுத்த நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் பணிபோடு கேட்டுக்கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு வாழ்வாசல் வந்தி விரட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க துவக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் அதே போல KKRS வேலுசாமி அம்பலம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் திராவையல் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வருகை வந்திருக்கின்ற ரசிகர் பெருமக்கள் விழா குழுவினர் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கும் சாலைகளுடைய உரிமையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கும் மாற்றமுடைய உரிமையாளர்களுக்கும் சொல்லிக்கொள்வது இந்த வாய்வாசல் என்பது ஒரு 6-7 ஆண்டுகளாகத்தான் நம்முடைய பகுதியிலே நடைபெற்று வருகிறது. ஆகவே சில நடைமுறைகளில் சில பாடங்களை அலங்காநல்லூர் பாலமேடு போன்ற பகுதிகளில் நடைபெறுகின்ற அந்த நடைமுறைகளை பார்த்துத்தான் நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக சில குறைகள் இருந்தாலும் விளையாட்டு வீரர்கள் நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பினை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டை விட அதற்கு முன்பு இருந்த ஆண்டை விட அதற்கு முன்பு இருந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பரிசு மலை தங்க நாணயங்களாக பல்வேறு பரிசு பொருட்களாக இங்கே உங்களுக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் தனியே செய்திருக்கிறோம். அதை விட இங்கே அவிழ்த்து விடப்படுகின்ற காளைகளுக்கு அது வெளியேறிவிட்டால் ஒரு தங்க காசு, அதை பிடித்து விட்டால் வீரர்களுக்கு காசு என்று அனைத்து காளைகளுக்கு மீதும் ஒரு தங்க காசு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாட்டினை
நம்முடைய அஞ்சப்பர் ஓட்டல் அண்ணாமலை ஓட்டல் உரிமையாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் கேட்டிருக்கிறார் என்ற செய்தியையும் தொடர்ந்து பல்வேறு பரிசுகளை நான் நம்முடைய ஆயுதவிலக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் உதயநிதி அவர்களுடைய பெயரிலே வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய பெயரில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே விளையாட்டு வீரர்கள் உங்கள் வீரத்தை காட்டி நாடுகளை அடைத்து உரிய பரிசுகளை பெற கமிட்டியாருக்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பினை தர வேண்டும் என்று கேட்டு உங்களையெல்லாம் வாழ்த்தி களத்தில் அனுப்புவது பெருமையடையவில்லை. நன்றி, வணக்கம்.